இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். எலெக்ஷன் வந்தாலே அந்த இடமே கலகலப்பாக இருக்கும். இப்படி எலெக்ஷன் ரொம்ப கலகி போயிருக்கிறா. நாங்கள் சில விஷயங்களை எடுத்து பொதுவாக கதைச்சிருவோம்னு சொல்லி அதாவது அப்போ பயப்படுற மாதிரி நாங்கள் அந்த விஷயம் இன்றைக்கு டாப்பிக்கு கொண்டு வரையில் என்னென்னால் அந்த ஒரு காலத்தில் திலக்ஷி அந்த எந்த வசதியும் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுது உங்களோட அம்மாண்டு அம்மா அந்த காலத்தில் எந்த வசதியுமே பெருசாக இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அன்பு இருந்துச்சு, பண்பு இருந்துச்சு, பணிவு இருந்துச்சு, பாசத்துக்கெல்லாம் ஒரு குறைச்சலுமே இல்லை. இப்போ எல்லா வசதிகளும் வந்தா பிறகு அன்பில்லை, பண்பில்லை, பணிவில்லை, பாசம் இல்லை அப்படி ஒரு பிரச்சனை. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வசதிகள் கூட வந்தா பிறகு எங்களுக்கு சில விஷயங்களை செய்ய முடியாது. இப்போ இது சம்பந்தமாக ஏதாவது உங்களிடம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கருத்துகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி செய்ய முடியும். தவிர இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய தினம், மாசற்ற குழந்தைகள் தினம் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. இது கிறிஸ்தவ வரலாற்றின் அடிப்படையிலே இயேசுபாலன் பிறப்பதை ஒட்டி அப்படியான குழந்தைகள் பிறந்தால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று அந்த மன்னன் பயந்ததால் பிறக்கின்ற குழந்தைகளை கொன்று கொண்டே போனதால் அதனுடைய அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த மாசற்ற குழந்தைகள் எப்பொழுதும் மாசற்ற குழந்தைகள் தான். அவர்கள் இளைஞர்களாக கட்டளவை பருவத்துக்கு வரும் வரைக்கும் அவர்கள் கள்ளம் கவடம் தெரியாது, சூதுபாது தெரியாது. அந்த பிள்ளைகளை நாங்கள் மாசற்ற குழந்தைகள் என்று நினைத்து அவர்களுக்கு தேவையான சகல விதமான விடயங்களையும் பெற்றோர்களாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், உன்னிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலம். இன்றைக்கு சிறுவர்களுக்கு எதிரான பல துன்பங்கள், பல வன்முறைகள், பல தொந்தரவுகள் எல்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். மாசற்ற குழந்தைகள் தினத்திலே நாங்கள் நினைத்து கொள்ளலாம். லட்சி சொல்லுங்க. இந்த குழந்தைகளை பற்றி நான் நிறைய பேசணுன்றீங்களா? கட்டாயமாக சமுதாயத்தில் வந்து குழந்தைகளுக்கு எதிரான, நீங்கள் சொல்வது போல் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைக்கும் வந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. என்னதான் வந்து சமுதாயத்தில் வந்து பாதுகாப்பு இருக்குது, எங்கேயும் வெளியில் போகலாம், அப்படி இப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருந்தாலுமே ஆனால் அதெல்லாம் உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அண்மையில் வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், 14 வயது சிறுமி வந்து போதை வஸ்துக்கு அடிமையாகி உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவம் வந்து அண்மையாக வந்து இடம்பெற்றது. எனவே அந்த 14 வயது சிறுமிக்கு வந்து ஒரே ஒரு மகள் இந்த இடத்துல நான் பேசலாம். அந்த விஷயம் என்ன, இப்போ சமூக வலைத்தளங்கள் அதை ரெண்டிங்காக போன ஒரு விஷயம், ஒரே ஒரு மகள். அம்மா வந்து அம்மாவும் அப்பாவும் என்ன கேட்டாலுமே வந்து பிள்ளை கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த பிள்ளை வளர்கின்றது. வளர்கின்ற போது அம்மா என்ன கேட்டாலும் தனக்கு தருவேன், எனக்கு ஐஃபோன் வேணும்னு ஐபோன் தான் வேணும், ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஐபோன் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஒரு பிள்ளை வளர்ந்ததுனால அந்த அம்மாவும் சரி அப்பாவும் சரி என்னுடைய மகள் தானே, அவன் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து தப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு 14 பேரோட, அதாவது 14 வயசில் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து நிறைய பசங்களோட உடலுறவை கொண்டு போதை வஸ்துக்கு அடிமையாகி உயிர் நீத்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்குது. குறிப்பாக ஏன் இவ்வாறு சம்பவம் இடம்பெறுதுன்னு சொல்லி பார்க்கின்ற போது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வந்து கற்றுக் கொடுக்குறோம், எப்படி வாழணும் என்று சொல்லிக் கொடுக்குறோம் என்பது உண்மையிலுமே பெற்றோர்களாகி எங்களுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது பெற்றோர்ன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக வந்து ஒரு பிள்ளை வந்து வசதியாக இருக்குது, ஒரே ஒரு மகளாக இருந்தாலும் செல்லமாக இருந்தாலுமே வந்து சில விஷயங்களை நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளுக்கு தெரியும். நிறைய சமுதாயத்தை பார்ப்பாங்க, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அது வரைக்குமே வந்து பெற்றோர்கள் நண்பர்கள் அந்த ஒரு அறிவுரையில் அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் வாழ்வாங்க. இப்போ பெற்றோர்கள் அந்த ஒரு சூழலை தவிர்ந்து அவங்க பார்க்கக்கூடியது வந்து நண்பர்கள், நிறையளவாக நண்பர்களை தான் பார்க்குறார்கள். எனவே அங்கே வந்து நல்ல நண்பர்களை தெரிவு செய்கிறார்களா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன்னா அந்த நண்பர்கள் வந்து தப்பாக இருக்கின்ற பட்சத்தில் தப்பான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே தான் நாங்கள் போகணும். எனவே பெற்றோர்களாகி நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், இது நல்லது இது கெட்டது, நீ இதை வந்து உனக்கு தர முடியாது, உனக்கு இவ்வளோ தான் உன்னுடைய வாழ்க்கை, நீ என்ன தான் இருந்தாலுமே வந்து உனக்கு இதுக்கு மேலே என்னால் வந்து ஒரு பட்சத்துக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எதையுமே வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். அது அப்படி வளர்க்கின்ற பட்சத்தில் நாங்கள் நல்ல ஒரு குழந்தையே நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்க மூலமாக வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம், உருவாக்கி கொள்ளலாம். எனவே இங்கே ஒரு குழந்தைக்கு எதிரான வன்முறையும் சரி, குழந்தை எப்படி வளர்க்குறது
என்பதும் சரி பெற்றோர்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்குமே வந்து சமுதாயத்தில் வந்து இருக்கிறது. இப்போ குறிப்பாக வந்து பிள்ளைங்க வந்து அம்மாட்ட வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு வழியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சுன்னு சொன்னால் அம்மா எனக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்ல பயப்படுவாங்க. ஏன்னா அம்மா வெளியில் என்ன விட மாட்டான், என்ன அந்த கிளாஸுக்கு அனுப்ப மாட்டான், இல்லைனா இங்கே விளையாட அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அதே அதை அப்படி நான் பார்க்க நிறைய சமுதாயத்தை நான் இன்றைக்கும் நான் பார்த்து கொண்டு வரேன். எனவே பிள்ளைங்க வந்து சொல்லுங்கள், சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த இடத்துக்கு பிடிக்குதுன்னு சொன்னால் அதே சார்ந்து வேறு இடத்துக்கு அனுப்புங்க. அந்த ஒரு பயம் வந்து பிள்ளைகளுக்கு இன்றைக்குமே வந்து இருக்கதான் செய்கின்றது. இந்த பிள்ளைகளுக்கு இப்போ ஐரோப்பிய நாடுகளில் வளர்ந்த நாடுகளிலே உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த குட் டச் பேட் டச் என்றதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தொடுகை என்பது ஆபத்தான விஷயம், அது தாய் தகப்பன் அவர்களை தவிர குழந்தைகள் மேல் தேவையற்ற முறையிலே தொடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பது வளர்ந்த நாடுகளுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு பொதுவான சட்டமாக இருக்கிறது. அதை பற்றி அவர்கள் பிள்ளைகளுக்கு மிக தெளிவாகவும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையிலும் அந்த அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும். நேற்று முன்தினம் முல்லைத்தீவிலே அந்த சிறுமியும் சிறுவனும் ஒரு பொதுவான வாகனத்திலே பயணித்த போது அவர்கள் இறங்க வேண்டிய இடத்திலே அவர்களை இறக்காமல் அந்த வாகன சாரதி தொடர்ச்சியாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகின்ற போது அந்த பிள்ளைகள் தங்களுக்கு நடக்க போகின்ற விபரீதத்தை உணர்ந்து தப்பிப்பதற்காக வாகனத்தை விட்டு குதிச்சிருக்கிறார்கள். குதித்ததில் ஒரு சிறுமி பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார். இது ஓரளவு அந்த பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார்கள். என்னால் சில நேரம் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியாமல் அப்படியே அந்த வாகனத்தோடு போய் அந்த சூழ்நிலையிலே துன்பங்களை சந்திப்பதை விட நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் எப்படி தப்பிப்பது, காயப்படாமல் எப்படி தப்பிப்பது? சில வேளை அது என்னதான் பயிற்சிகள் இருந்தாலும் வேகமாக வாகனம் செல்கின்ற போது அதிலிருந்து குதிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் வருகின்ற போது இவ்வாறான இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய மனதிலே நாங்கள் தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. இப்போ பிள்ளைகளோ அல்லது கல்வி சமூகமோ அவர்களை ஓரளவு நெறிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இன்றைக்கு பாடசாலை சமூகம் மாணவர்கள் பல துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வேதிய பயிரை மேய்கிற தன்மைகள் இருக்கிறது. அண்மை காலமாக அங்கே பாடசாலைகளுக்குள் பாலியல் சேட்டைகள் விட்ட ஆசிரியர்கள் பற்றி பல முறைப்பாடுகள் வந்தன. அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அதன் பிறகு எந்த செய்திகளிலும் வரவில்லை. பொதுவாகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு மீண்டெழுந்து வந்து தங்களுடைய இயல்பு நிலைக்கு வந்து தங்களுடைய சமுதாயத்தை தங்களுடைய குடும்ப நிலைமையை மேம்படுத்துவதற்கான பல போராட்டங்களை சந்திக்கின்ற போது இத்தகைய கலாச்சார சீரழிவுகள் அவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தணும். அந்தந்த பருவத்திலே பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இப்போ குழந்தைகள் என்றதை குழந்தைகளாக நாங்கள் வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு நாங்கள் பெரியவர்கள் எங்களுடைய அழுத்தங்களை கொடுத்து எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய எதிர்பார்ப்புக்காக எங்களுடைய கௌரவத்திற்காக பிள்ளைகளை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கிட்டத்தட்ட பிள்ளைகள் பயிற்சி எழுதுதல், ஆனால் அது அம்மா அப்பாவுக்கு தான் ஸ்காலர்ஷிப். இப்போ பிள்ளை இல்லைன்றது என்னுடைய பிள்ளை பருவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த தோட்டங்களுக்குள்ள மரவள்ளி தோட்டம், இந்த மிளகாய் தோட்டம், கத்தரி தோட்டம், இதுகளுக்குள்ள ஓடி விளையாடினது, பொன் வண்டு பிடித்தது, வண்ணத்து பூச்சி பிடிச்சது, பட்டை மயத்தினது, இந்த தோட்டங்களில் தண்ணி பம்பி மூலமாக தண்ணி இறைக்கின்ற போது அந்த கூழாங்கல்கள் வைத்திருப்பார்கள். அந்த தண்ணி விடுகிற இடத்துல பெருசாக அந்த கிடங்கு வரக்கூடாதுன்னு காட்டி அதில் போய் அந்த கூழாங்கல்ல போய்க்கி வீட்டை உணர்ந்து வச்சுக்கிறது வடிவடிவான. அப்போ அப்படியான அந்த இயற்கையை ரசித்து இயற்கையோடு நாங்கள் வாழ்ந்தபோது எங்கள் உடம்பிலே நல்ல ஒரு நிற்பிடன சக்தி உருவாகும். பூமியோடு இயற்கையோடு சேர்ந்து வாடுகின்ற ஒரு வாழ்க்கை நிலைமை சிறு பராயத்திலே எங்களுக்கு வருகின்ற போது அது இளமையில் கல்வி சிலையில் இல்லத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ இளம் பராயத்திலே எங்கள் மனங்களிலே என்ன விதைக்கப்படுகிறதோ அது எங்களுடைய வாழ்வின் எல்லை வரை எங்களுக்குள்ள அது தொடர்ந்து வரும். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது இல்லை. இன்றைக்கி அந்த பிள்ளைகளை நாங்கள் பொது இடத்துக்கு கொண்டு போய் இயற்கையோடு இயற்கையாக வளர்க்குற வாய்ப்புகள் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்வோம், எங்கேயாவது பீச்சுக்கு கொண்டு போவோம், இல்லாட்டி ஒரு பார்க்கு கொண்டு போவோம், இல்லாட்டி ஏதாவது அதிநவீன கட்டிடங்கள் இருக்கிற இடங்களையும் கொண்டு போவோம், படம் பார்க்க கூட்டிகிட்டு போவோம், அவ்வளோதான். மற்ற மணி பிள்ளைகளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்துருவோம், ஒரு டெப்பை வாங்கி கொடுத்துருவோம், அதில் தங்கன பள்ளி விளையாடுங்கள், தாதப்பன் தங்கன பள்ளி, இது அல்ல வாழ்க்கை முறை. அந்த பருவத்திலே பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவை செய்ய வேண்டும், பருவத்தை பயிர் செய்ய வேண்டும். அந்த பருவத்திலே நாங்கள் பயிர் செய்யவில்லை என்றால் பிறகு கடுமையான சிக்கல்களை உண்டாக வேண்டும். நாங்கள் இன்றைக்கு இல்லாட்டியும் இன்னும் ஒரு முறை வார வருஷம் புதன்கிழமை நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம். இன்றைக்கு அந்த கிளிநொச்சியில் அழகராணி போட்டி நடந்துச்சு, அதை பற்றி இப்போ இரண்டு தரப்புகளும் இல்லை அந்த இடத்துல நாங்கள் பேசியாகணும். அதாவது அது வந்து
பியூட்டி பார்லர் இப்போ வச்சுருப்பாங்க தானே, அவங்க நிபுணர்களுக்கான ஒரு போட்டி, அதை வந்து புரித்தல் என்பது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி ஒரு ஒரு ஒருத்தங்களை வந்து வித்தியாசமாக ரெடி பண்ணுறாங்க என்பது தான் அங்கே போட்டி. அங்கே அந்த போட்டியாளர் அங்கே அங்கே அந்த அழகுக்கான ராணி அந்த போட்டி கிடையாது, அவங்க நிபுணர்களுக்கான போட்டி. அது அதுக்கான எதிரான நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கமெண்ட்ஸாக இருக்குது. நீங்கள் சொல்வது போல் ரெண்டு தரப்பான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையான விஷயம் அவங்க சார்ந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இது. நாங்கள் வந்து இப்போ கடல்கனி என்று சொல்லுகின்ற போது அந்த கடல்கனி அவங்க எப்படி அந்த வித்தியாசமாக கிரியேட் பண்ணுறாங்க என்பது தான் அது போட்டியே ஒழியாக. அதில் வந்து அவங்க அழகாக இருக்காங்களா அழகில்லையா அது விஷயம் இல்லை, அதுதான் விஷயம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதில் அந்த கடல் கன்னியாக வந்து வந்து கேட்வாக் இருக்குதாரு, அந்த கேட்வாக் தான் கொஞ்சம் எங்களோட இளைஞர்களுக்கு கொஞ்சம் அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது இல்லை, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வரவேற்கணும். இப்போ ஒரு விஷயத்த புதுசாக ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலைன்னாலும் அவங்கள வந்து என்ன சொல்கிறது மைனஸாக நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா ஒதுங்கிருங்க. அது நம்ம தப்பாக அது கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அது ரொம்ப பாரதூரமான விஷயம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ விஷயம் நம்ம உலக அளவில் வந்து சமுதாயத்தில் வந்து இடம்பெற்று கொண்டு அதெல்லாம் தூக்கி பிடிச்சி கதைக்கிற விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன். அது ரெண்டால் அந்த அதில் என்ன பிரச்சனை என்றால் அதில் விமர்சனங்கள் எழுதுகின்ற போது அந்த எல்லா விதமான விமர்சனங்களும் எழுதுகிறேன். இப்போ கிளிநொச்சியில் கடற்கன்னி ஒரு பர்சன், இப்போ நாங்கள் சின்ன மொண்டசரியில் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த வினோத உடை போட்டி அதில் பங்கு பெற்று இருக்கிறீங்களா? பங்கு பெற்றினதில் பார்த்துருக்கேன். அப்போ வினோத உடை போட்டியில் பார்த்தா என்ன, திருவள்ளுவர் மாதிரி, ஔவையார் மாதிரி, நர்ஸ் மாதிரி, டாக்டர் மாதிரி, கிராமத்தில் எல்லாம் சயின்டிஸ்ட் மாதிரி. அப்போ அதில் வந்து சொல்லிடுவா இது ஒரு கிராமம் ரூரல் ஏரியா, இங்கே ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எப்படி என்னது பேசும் போறீங்க அப்படின்னு. ஆமாம், அது ஒரு கருத்தாக இருந்துச்சு. கிளிநொச்சியில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு அந்த இடத்துல கடலே இல்லாத இடத்துல என்ன கடற்கரை, அது தப்பான ஒரு விஷயம். அங்கே வந்து கிளிநொச்சியில் இருக்கக்கூடியவங்களை வந்து மட்டம் தட்டி பேசினது வந்து ரொம்ப ரொம்ப பாரதூரமான, ரொம்ப என்ன கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவரும் நம்ம பேசுறதுக்கு நமக்கு யாருக்குமே எந்த தகுதியும் இல்லை. அந்த ஊர் எப்போவுமே ஸ்பெஷல். ஸோ அதுக்கு எதிராக நீங்கள் சொல்வது போல் ஏன் தமிழ் இடத்துல இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, இது ஒரு அழகு போட்டியா, ஏன் இப்படி பண்ணாங்க, என்னடா நட, அப்படி இப்படி நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த கமெண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண முடியாத கமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு காலத்தில் குழப்பிலே வானொலியில் பணியாற்றின்ற போது நாங்கள் அந்த தென்னிந்திய பாடல்களை கொண்டு வந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிகளை செய்வது வழக்கம். அப்போ எங்களுடைய வானொலி வன்னி பகுதியிலே மிக தெளிவாக இருக்கும், ஏராளமான ரசிகர்களை நாங்கள் வரையிலே கொண்டிருக்கோம். இப்போ அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் எல்லாம் தென்னிந்திய எங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்து கொழும்புலேயே வச்சு பாட வச்சுட்டு அனுப்பிடுறீங்க, அவங்கள எங்களை ஊருக்கு கொண்டு வாங்கணும். அப்போ நாங்கள் சிரத்தை எடுத்து அவர்களுக்கான ஒரு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகளை வன்னியில் செய்வதற்கான ஒழுங்குகளை செய்கின்ற போது மறுபக்கத்திலேருந்து எதிர்ப்பு வந்துச்சு. அது யுத்தம் பாதிக்கப்பட்ட இடம் வன்னி. அப்போ மக்கள் யுத்தத்தின் அவலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க அங்கே இந்த கேளிக்கை நிகழ்ச்சி அங்கே போகக்கூடாது, இது அரசாங்கம் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணதுன்னு சொல்லி தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட தயாராக இருந்த பாடகர்களை அங்கேயே பெரிய போராட்டங்களை அஞ்சு போகவிடாமல் நிப்பாடுறாங்க, போகக்கூடாது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வாரதுக்கு இருந்தவர், யாழ்ப்பாணத்துக்கு வன்னிக்கு வாரதுக்கு இருந்தவர். ஆனால் அவர் வாரது என்றது ஒரு அரசியல் அஜெண்டா என்று சொல்லி அரசியல் மயப்படுத்தி அந்த மக்களுக்கு தேவையான இந்த கேளிக்கை நிகழ்ச்சி இசை என்றது ஒரு ஒரு மருத்துவம். இப்போ இது இந்த அழகு கலை போட்டி கூட அங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்களை மறுபக்கத்திலே பார்க்கின்ற போது அந்த அழகு கலை நிபுணர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் படித்த விஷயத்தை ஒரு கிரியேட்டிவ் அந்த இதை நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டு. அப்போ அங்கே வந்திருக்கின்றவர்களும் யாருமே அரைகுறை ஆடைகளோடு வந்ததாக தெரியவில்லை, அவர்கள் ரீசெண்டாக சாரியோடு தான் வந்திருக்கிறோம். அந்த அதை வெளிக்கெடுத்துகின்ற விதத்திலே ஒவ்வொரு விதத்தில் தங்களுடைய தனித்துவங்களை காட்டக்கூடியவாறு அழகாக வச்சிருந்தார். சில நண்பர்கள் சொன்னாங்க இவ்வளவு அழகான பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் உண்மையை நான் பார்க்கக்கூடிய மாதிரி, அதாவது வந்த அனைத்து பிள்ளைங்களுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க, இவ்வளோ அழகான பிள்ளைங்க இருக்காங்களாண்டு உண்மையிலுமே அந்த அழகான பிள்ளைங்க இப்போ எங்கள் ஆக்ட்ரஸ் மாதிரி தோத்துடுற மாதிரி அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதை விடத்தை நான் இதில் பதிவு செய்கிறேன்னா இது கிளிநொச்சி பிள்ளைங்களா, இப்படியான பிள்ளைங்க இருக்காங்கன்னு தான் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இல்லை, அந்த ஒரு அழகி போட்டி நடக்கிறது என்பதற்காக கிளிநொச்சியிலே அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதே யுத்தம் மலிந்த அந்த பூமியில் இன்றைக்கு சமுதாய சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கு. அங்கே போத வசு இது நடக்குது, ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொள்கிறாங்க, களவு எடுக்கிறாங்க, களவுகள் நடக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றுகின்ற விஷயங்கள் நடக்குது. அப்போ அதை பற்றி இந்த சமூக ஆர்வலர்களையும் கதைக்காமல் இருக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், நீ சமுதாயத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைவாக இருந்தாலும் அது நகைச்சுவையாக கேளிக்கைக்காக அந்த விஷயத்தை எடுக்கிறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்காக தூக்கி எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அதில் பேசுகிறதுக்கு எந்த விஷயமே கிடையாதுன்னு தான் சொல்ல வேண்டும். இல்லை, ஓவரால் இப்போ சமூக வலைத்தளங்களுடைய இது வந்து பரிச்சயமான பிறகு எல்லாம் ஒரு டிஆர்பி,
ஒரு ட்ரெண்டுக்காக, ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்டுக்காக நாங்கள் என்னவும் செய்யலாம். எப்படியாவது எப்படியாவது கமெண்ட் பண்ணியோ அல்லது எப்படியாவது ஒரு ஒரு இவெண்ட்டை செய்து என்னுடைய டிஆர்பியை அதிகரிச்சுட்டா போதும். அந்த மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பார்வை, என் மீதான பார்வை அதிகரிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்லைன்ற மனநிலைமை வந்துட்டு. அப்போ அது ஆரம்பத்தில் கூட நான் இந்த இந்த பிரதான ஊடகங்கள் இந்த ஊடக பணிகளை பண்ணிட்டு கொண்டு போகும்போது அமெரிக்காவுக்கு போய் சில பயிற்சிகளை செய்து போட்டிங்க வந்தால் பிறகு இந்த டிஜிட்டல் ஊடக இதுக்குள்ளே உள்ளுழைய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எனக்கு சிலர் தந்த அறிவுரை என்னென்னு சொன்னால், தாறுமாறாக ஏதாவது நிகழ்ச்சிகளை செஞ்சு யூடியூப்பில் அதில் செஞ்சு முதல்ல போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்காக தாறுமாறாக இதையும் செய்யலாம், செய்ய வேண்டும் என்ற ஒரு 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 எழுதப்படாத ஒரு ஒரு புரிதல் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் மீடியா இதுகள் உள்ள விலை ஓடி போயிருக்குது. அது மிக ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ எனக்கான ரசிகர்களை, எனக்கான வியூவர்ஸை அல்லது எனக்கான சப்ஸ்கிரைபர்ஸை நான் நிரந்தரமாக பெற வேண்டுமென்றதுக்காக நான் எதையும் செய்து அவர்களை உள்வாங்கிக் கொள்ளலாம். இப்போ செய்திகளை பாருங்கள், பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகள், இங்கே உள்ள ஜேர்னலிசம், வடமாகாணத்தில் இருக்கிற ஜேர்னலிசம் என்னென்னு சொன்னால் என்னத்தை போட்டால் டிஆர்பி கூடும், என்னத்தை போட்டால் அங்கே செய்தியை மக்கள் முன்னு பார்ப்பாங்க என்றதை பார்த்து போகிறாங்க. அதை தாண்டி சம்பவங்கள், செய்திகள், பரபரப்பு என்பதற்கு அப்பாலே இங்கே இருக்கக்கூடிய சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் பொருளாதார ரீதியான ஒரு பேண்தகு அபிவிருத்தி தொடர்பான விஷயங்கள், அரசியல் ரீதியான பேண்தகு அபிவிருத்தி, மக்களுடைய வாழ்வியல் தொடர்பான பேண்தகு அபிவிருத்தி என்ன, அது பற்றின ஒரு ரிசர்ச் ஸ்டோரிஸ் அப்படியெல்லாம் வருவதெல்லாம் மிக குறைவு. அதை பற்றி எந்த செய்தியாளர்களும் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை. இவ்வளவுக்கு வேகமாக ஒரே விஷயத்தை அப்படியே எடுத்து எல்லா தங்கள் ஊடாக வெளிப்படுத்த வேண்டும் என்றதை தான் குறியாக இருக்கிறோம். அதை தாண்டி எங்களுடைய ஜேர்னலிசம் என்பது இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். ஊடக நெறி அல்லது ஊடகத்தினுடைய தாற்பரியங்கள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சில அறிவுஜீவிகளால் எழுப்பப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த அந்த கடல் கன்னியை பற்றி என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நாங்கள் அடுத்த புதன்கிழமை ஒரு கன்னி அதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். அதனால தான் அந்த கடல் கன்னியை பற்றி நாங்கள் எடுத்தது. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த சீதன பிரச்சனை, சீதன பிரச்சனை இருக்கிறது. அதை விட இன்னமும் எங்கள் சமூகத்திலே இந்த சாதியம் இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு காரணங்களினால் சமூகத்திலே இன்றைக்கு படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று வரையறை இல்லாமல் நாம் இரவு வகையான ஆக்களை பார்க்குறோம். திருமணமாகாத ஆண்கள், திருமணமாகாத பெண்கள். அப்போ சமூகம் திருமணமாகாத பெண்களுக்கு முதிர் கன்னிகள் என்ற ஒரு பட்டத்தையே கொடுத்து வச்சுது. அது பெண்களுக்கு பெண்களுக்குன்னு என்னதை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து விட்டுரும். ஆண்களுக்கு அப்படி ஒரு பேரும் வைக்கல. இப்போ கணவனை இழந்த பெண்ணை விதவை என்று சொல்லுகிறாங்க. எனக்கு ஒரு டவுட், ஏன் எல்லா இடத்துலையுமே பெண்களை வந்து, அதான் அதான் நான் சொல்ல வரேன், தபுதாரம் இப்ப வரைக்குமே அந்த விஷயம் சமுதாயத்துல இருந்து கொண்டுதான் அது மாற்றி அமைக்க வேண்டால் பெண்ணை மனைவியை இழந்த கணவனுக்கு தபுதாரன் என்று எங்கள் இலக்கியத்தில் பேர் இருக்கு. ஆனா அதை நாங்கள் சமூகம் அதை பயன்படுத்துறதில்லை. ஆனால் கணவனை இழந்த பெண்ணை விதவை என்று சொல்லிவிடுகிறார்கள். அதே மாதிரி மலட்டுத்தன்மை என்றது, பிள்ளைகளை பெற முடியாத தன்மை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இருக்கும். அப்போ ஒரு தம்பதிக்கு பிள்ளை பிறக்கலைன்னு சொன்னால் உடனே அந்த மனைவி நல்லடியாக்கிடுவாங்க. அப்போ கணவனுக்கு பிள்ளை பெறுகின்ற தன்மை இல்லை என்று தெரிந்தாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. அப்போ சமூகத்திலே இந்த சமநிலையற்ற தன்மை இருக்கத்தான் செய்கிறது. அதிலே ஒரு மாற்றம் கண்டிப்பாக வர வேண்டும். இந்த ஜெண்டர் பேலன்ஸை பற்றி கதைக்கிற பெண்ணியவாதிகள் இந்த படியம் தொடர்பாக இன்னும் ஆழ ஊன்றி இந்த விஷயங்களை சமநிலைப்படுத்துகின்றன. அல்லது அது சமநிலைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பெண்கள் பெண்கள்லாம், ஆண்கள் ஆண்கள்லாம், ஆணும் பெண்ணும் சமம் என்று நான் எந்த காலத்தையும் சொல்ல மாட்டேன். அது சயின்டிஃபிக்காகவோ ஃபிசிக்கலியோ மென்டலியோ இருவரும் சமம் அல்ல. இருவரும் தனியான படைப்புகள், அது பிரபஞ்சத்தின் படைப்புகள். பெண் பெண் தான், நான் ஆண் தான். ஆணும் பெண்ணும் சமப்படுத்த வேண்டிய தேவை அந்த வேலைக்கு போகாதீங்க. பெண்களை பெண்களாக வாழ விடுங்கள், ஆண்களை ஆண்களாக வாழ விடுங்கள். ஆணுக்கு சமூகத்தில் என்ன அந்தஸ்தை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பெண்ணுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுங்கள். பொதுவாக சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகின்ற போது இரு பக்கத்துக்கும் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பொதுவான சிந்தனை. அப்போ இதை பற்றி நாங்கள் வருகின்ற புதன்கிழமை திலக்ஷியோடு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம். அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பது பேசலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். வணக்கம்.